இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 68வது சங்கீதம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பேசப்பட்ட எல்லா இடத்திலும் அற்புதம் நடைபெற்றிருக்கிறது. இது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் கிரியை செய்ய ஆரம்பிக்குது, எல்லா வித சூழ்நிலைகளையும் மாற்ற ஆரம்பிக்குது. வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை தருகிறாரு. இன்றைக்கும் அநேகருடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஒரு வார்த்தையை தேவன்கிட்ட இருந்து கேட்பதுண்டு. அந்த வார்த்தையை பிரசித்தப்படுத்தும் போது, அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசும்போது, அந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கும் போது தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலைகளுக்கு மட்டுமல்ல, தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றக்கூட தேவன்கிட்ட இருந்து வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் அதை இறுக பற்றி கொள்ளுங்கள். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் அறிக்கையிடும்போது உங்களுடைய விசுவாசம் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும். அதனால் உங்கள் சூழ்நிலை இன்றைக்கு மாற்றப்படும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் அப்பா சொல்லியிருக்கிற அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. அம்மேன், உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு அத்தனை ப்ரேயர் ரிக்வஸ்ட்டையும் உங்கள் நாமத்தினால் நாங்கள் கேட்குறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையை நம்பி அப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்க ஏசப்பா. ஆமென். இந்த ஜெபம் இப்பொழுதே கேட்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைப்படி அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு ஜீவனுள்ள உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக அப்பா, அந்த வார்த்தைகளை நாங்கள் இறுக பற்றி கொள்ளுகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை அப்பா நாங்கள் மறுபடி தியானிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ரகசியத்துக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உள்ள வசனங்களை எழுதி வச்சுக்கட்டும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்ர ஏசப்பா. தரித்திரத்தில் இருக்கிறவங்க ஐஸ்வர்யத்தை குறித்த அத்தனை வசனங்களையும் எழுதி அப்பா ஒரு நோட்டில் வைத்து கொள்ளட்டுமாப்பா. டெய்லி அப்பா, காலை மாலை அப்பா, சாயந்தர வேலைகளில் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து அம்மேன் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அதை நாங்கள் தியானிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்ர ஏசப்பா. அம்மேன். எங்கள் கண்களினால், ஆவிக்குரிய கண்களினால் நாங்கள் அதையே இப்பொழுதே பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத அப்பா நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஸ்தோத்ர ஏசப்பா. அது இப்பொழுது உண்மையாக இல்லை அப்படின்னாலும் ஆவிக்குரிய கண்களில் நாங்கள் விசுவாசித்து அப்பா அதை பெற்றுக்கொண்டோங்கிறத பார்க்குறோம் ஏசப்பா. அம்மேன். கடன்கள் அடைக்கப்பட்டு வசதியாக இருக்கிற சூழ்நிலைகளை அப்பா, வீடு வாசல் பங்களாவோடு அப்பா சந்தோஷமாக நீங்கள் எங்களை வைத்திருக்கிற அந்த கிருபையை ஆவிக்குரிய கண்களில் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. உடல் நலம் சரியில்லாமல் எழுந்திருச்சு நடக்கக்கூட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இப்பொழுது ஓடி சாடுகிறதை அம்மேனுடைய வசனங்களை கொண்டு தியானிக்கும்போது அவங்க மனக்கண்களில் அப்பா அவங்க எழுந்திருச்சு துள்ளி குதித்து சுகமான அனுபவத்தோடு இருக்கிறத பார்க்கட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. மறுபடி அப்பா சுகத்துக்கான ஆரோக்கியத்துக்கான வசனங்களை எழுதி வைத்து தியானிக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறுகிறது ஏசப்பா. இன்னும் சமாதானத்திற்கு ஏதுவான வசனங்கள் அப்பா, பிள்ளைகளின் கீழ்ப்படிதல் அவங்களுடைய நல்வாழ்விற்கான வசனங்கள், என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அப்பா அதை மாற்றக்கூடிய தேவ வசனங்களை அப்பா அவங்க எழுதி வைத்து மறுபடி அதை அறிக்கையிட்டு இறுக பற்றி கொள்ளும்போது
அப்பா, நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, சூழ்நிலைகளை மாற்றுறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலையும் அப்பா நீங்கள் போங்க ஏசப்பா. சரத்த மேஷ காபே திநேகம் நெருப்புக்குள் போடப்படும் போது அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க ஏசப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த பிள்ளைகளை வெளியே தூக்குனீங்க ஏசப்பா. நெருப்பிற்குள்ளப்பா அந்த நெருப்பு சுடாதபடிக்கு, நெருப்பின் வாசனை கூட இல்லாதபடிக்கு நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது பாதுகாக்கப்பட்டாங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள், அவங்க சூழ்நிலை அப்பா எவ்வளவு மோசமாக இருந்தாலும், பாய நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தாலும், வேதனையோடு கண்ணீரோடு இருந்தாலும், கவலையோடு துக்கத்தோடு அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும், அப்பா நீங்கள் அவங்க சூழ்நிலைக்குள் கடந்து போகிறீங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அப்பா அந்த சூழ்நிலைகளை, நெருக்கங்கள், அந்த பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது ஏசப்பா. நீங்கள் கை நீட்டி அப்பா குனிந்து அந்த பிள்ளைகளை கரம் நீட்டி தூக்கி விடுறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இந்த பிள்ளைகளின் கரங்களை நீங்கள் இறுக பற்றி கொள்கிறீங்க ஏசப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. அம்மேன் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. முழுவதும் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அம்மேன் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பா, எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும், எதையெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திருப்ப கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. யார் யார் முன்னாடிலாம் அவங்க அவமானப்பட்டாங்களோ அவங்க முன்னாடியப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்க ஏசப்பா. எல்லா காரியங்களிலும் கையிடும் எல்லா காரியங்களிலும் இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்குறீங்க ஏசப்பா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கபடி அப்பா அந்த பிள்ளைகள் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறமைக்காய், உடைய வார்த்தைகளை கேட்கிறமைக்காய், அப்பா ஜெபிக்கிறமைக்கா இந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தீர்க்க தரிசனமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அம்மேன் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. உடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அம்மேன் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அதிசயங்களை உங்கள் கண்கள் காணப்போகுது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் அதை பார்க்கும்போது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்வாங்க. யாரும் உங்களை கேவலமாக பேச முடியாது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துகிறார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார், இழந்து போன அத்தனையும் இரட்டிப்பாக தருகிறார். உங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு வேதத்தில் பார்க்குறோம். அம்மேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா எனக்கும் என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.